ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு ஆங்கில பாட பொதுத் தேர்வில் 11 மதிப்பெண் கருணை மதிப்பெண் வழங்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சற்று தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ 10th இங்கிலீஷ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின் வந்து ராங்காக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டது. 1 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண் வினா, 8 மதிப்பெண் வினா. இப்போ பிழையாக கேட்கப்பட்ட அந்த வினாக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணியிருந்தால் கருணை மதிப்பெண் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை ஒரு அதிகாரப்பூர்வமான செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா அந்த அப்டேட்டு. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை இயக்குனர் உத்தரவு. ஆங்கில தேர்வில் பிழையாக 11, 18, 46 கேட்கப்பட்ட 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 8 மதிப்பெண் சேர்த்து கிட்டத்தட்ட 11 மதிப்பெண் கருணை மதிப்பெண் வழங்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் இது தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பாக வெளியிடப்படும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தோன்னா சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இப்போதைக்கு இங்கிலீஷ்க்கு மட்டும் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மற்ற பாடங்கள் குறித்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 11 மதிப்பெண் ஆங்கில பாடத்தில் கிரேஸ் மார்க் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ முடியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ உடனுக்குடன் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் கிரேஸ் மார்க் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட இந்த பெல் ஐக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆளுவீங்க. அடுத்தடுத்து நான் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வெலேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஆன்சர் கீ வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேப்பர் வேலேஷன் கேம்ப் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் 10th ஸ்டாண்டர்டு. ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும். மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.